புதுசாக பைக் வாங்குறவன் இந்த ரெண்டு மிஸ்டேக்கை வந்து பண்ணிடாதீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ பைக் வச்சுருக்கோங்க பிக்னர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிப்ஸ் சொல்லியிருந்தேன். இந்த 6 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், உங்கள் பைக் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதில் ஒரு டிப்ஸை பார்த்தா இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ அதிலே நான் பேசியிருந்தேன் இந்த ஆயில் மாற்றுறதை பற்றியும் இந்த ரன்னிங்கின் பீரியட் பற்றியும் பேசியிருந்தேங்க. இந்த ரெண்டு மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணிடக்கூடாது. ஸோ அதில் ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா, வந்து புதுசாக பைக் வாங்கும்போது ஃபஸ்ட்டு சர்வீஸ் மட்டும் ரொம்ப ஏர்லியராக விடுவாங்க. ஒரு மாதமோ இல்லை 45 நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் மாற்றணும்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 750 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வந்து உங்கள் வண்டியை நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படின்னா வந்து இன்ஜின் ஆயில் மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, வந்து ஒவ்வொரு பைக்குக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃபர் இருக்குங்க. இப்போ ஒரு 110cc ஸ்டார் சிட்டி பைக் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அதில் 500 to 750 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க, சரிங்களா. இது மாதிரி ஒவ்வொரு பைக்குக்கும் யூசர் மேனுவல்லாம் கண்டிப்பாக வந்து போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், சரிங்களா. ஒன்று அவங்க சொல்கிற அந்த டேஸ் முடிஞ்சிருச்சா பாருங்கள். இல்லை அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி ஒரு 500 கிலோமீட்டர் 750 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயிலை மாற்றிடுங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து புது பைக்கில் பார்த்தீங்கன்னா என்ஜினில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே மெட்டல் பார்ட்ஸ் இல்லையா, ஸோ இதில் சின்ன சின்ன பிசுறுகள் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, அது ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்னோட உராய்வு ஏற்படும். ஸோ அது எல்லாமே செட்டில் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலையா. இந்த செட்டில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸோ சின்ன சின்ன பிசுறுகள் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் புது பார்ட்ஸ்ன்றனால கண்ணுக்கு தெரியாமல் நிறையா அந்த டஸ்ட்டு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் கூட கண்டமினேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா இன்ஜினியில் மாற்ற சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் மாற்றும் போது அந்த பார்ட்டிகல்ஸ் கண்டாமினேட் ஆன விஷயங்கள்லாம் வெளியே வந்துடும். அதோட பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த ஆயில் ஃபில்டரில் பார்த்திங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து கண்டாமினேட் ஆகுங்க, இதையும் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க, சரிங்களா. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்லியராக ஃபஸ்ட் சர்வீஸ் வரும். இது எல்லா பைக்லேயுமே வந்து இருக்குங்க. இப்படி நீங்கள் அந்த சொன்ன டயத்துக்குள்ளேயோ இல்லை அந்த கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆயிலை மாற்றலை அப்படின்னா இதுதான் நீங்கள் செய்கிற ஃபஸ்ட்டு மிஸ்டேக்குங்க. செகண்ட் திங் என்னன்னாங்க, இதை ரன்னிங்கின் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரன்னிங்கின் பீரியட் ஆர் பிரேக்கின் பீரியட்னு கூட சொல்லுவாங்க. இதுவுமே எல்லா பைக்குக்குமே நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ண நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு செகண்ட் மிஸ்டேக் ஆகிடும், சரிங்களா. ஸோ ஏன் இந்த ரன்னிங்கின் பீரியடை ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறேங்க. இப்போ ஒரு 110cc பைக் யூசர் மேனுவல் நான் ரெஃபர் பண்ணி செக் பண்ணும்போது அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு 50 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட்லேயே வந்து ஓட்டிக்கோங்க, வண்டியை ரேஷ் ட்ரைவ் பண்ணாதீங்க, ஸ்மூத்தாக ஓட்டுங்க, ரொம்ப இழுத்து ஓட்டாமல். ஸோ இது வந்து இந்த பைக்குக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. சில பைக்கை எடுத்து பார்க்கும்போது 1600 கிலோமீட்டரோ 1500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அவங்க சொல்கிற அந்த ஆர்பிஎம்மில் வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஜிட்டல் மீட்டர்ஸ் வருது வண்டியில். ஸோ 150cc பைக்கோ அதுக்கு மேலே பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரைஸ் பண்ணி அந்த ஆர்பிஎம் கூட உங்கள் டிஸ்பிளேயில் காட்டும் பார்த்துருப்பீங்க. இந்த ஆர்பிஎம் பைக்கில் எங்கே பார்ப்போம் அப்படின்னா, ஸோ டிஜிட்டலாக இருந்தாலும் சரி இல்லை முள் இருக்கிறதா இருந்தாலும் சரி ஆக்சிலேட்டரை நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு ஏறுது இல்லையா, இதுதான் வந்து அந்த ஆர்பிஎம் நம்ம பார்க்குறது. இப்போ சப்போஸ் ஆக்சிலேட்டர் பண்ணும்போது 2 இருக்குது அப்படின்னா அந்த 2 மல்டிப்ளை 1000 பண்ணிக்கோங்க. ஸோ 2000 ஆர்பிஎம் அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் முள்ளாக இருந்தாலும் அதே தான். ஸோ 2 நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அந்த முள் 3 இருக்குது அப்படின்னா 3 × 1000 நீங்கள் போட்டிங்கன்னா 3000 ஆர்பிஎம் அப்படின்னு அர்த்தங்க. இந்த மாதிரி வந்து சில சின்ன வண்டிகள்லாம் இருக்கா, ஸோ 100cc பைக்கில் இந்த ஆர்பிஎம்லாம் பார்க்க முடியாது அப்படின்னா, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கிராஜுவலாக ரொம்ப ஸ்மூத்தாக கியர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளேயே அவங்க சொல்கிற கிலோமீட்டர் வரைக்கும் வண்டியை ரன் பண்ணிக்கோங்க. அந்த ஆர்பிஎம் கூட அவங்க சொல்கிற அந்த கிலோமீட்டர் வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக ஓட்டிக்காதீங்க. கரெக்டாக இந்த ஆர்பிஎம் மேக்ஸிமம் இந்த ஆர்பிஎம் குள்ளேயே ஓட்டுங்க. 1600 கிலோமீட்டர் இல்லை 1000 கிலோமீட்டர் என்ன கிலோமீட்டர் உங்கள் யூசர் மேனுவலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி புது என்ஜினில் பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், எல்லாம் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன்றோட ஒன்று உறாஞ்சி கொஞ்சம் அதுக்கு செட்டில் ஆகணும். அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி வந்து கண்ணா அப்படின்னா நம்ம ரேஷ் ட்ரைவ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு அதிகப்படியான ப்ரெஷர் போகும் அந்த இன்ஜினுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டைமில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு செட் ஆகுது உங்கள் வண்டியில், அந்த டைமில் என்ன மைலேஜ் உங்களுக்கு செட் ஆகுதோ அதுதான் உங்களோட லைஃப் டைம் பெர்ஃபார்மன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால தான் வந்து அதை ரொம்ப அண்டர் ப்ரெஷருக்குள்ளே கொண்டு போகாமல் கொஞ்சம் பொறுமையாக அந்த 1000 or 1600 கிலோமீட்டரோ உங்கள் வண்டியோட யூசர் மேனுவலில் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அவங்க சொன்ன அந்த ஆர்பிஎம்மும் அதே மாதிரி இந்த ரெண்டு விஷயமும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. பார்ட்ஸ் எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது, லாங் லைஃப் வருங்க, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குங்க. ஸோ நான் சொன்ன இந்த ரெண்டு மிஸ்டேக்கை வந்து உங்கள் புது பைக்கில் பண்ணாதீங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா நான் விக்கி. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைக்கிங் டிப்ஸ் சம்மந்தப்பட்ட ஷார்ட்ஸ் போட்டுருக்கோம். இப்போ லாங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்தீங்கன்னா இதே போய்தான் பார்ப்போம் அப்படின்ற நேமில் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போட்டுருக்கேன், டிப்ஸ்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நான் உங்களுக்கு பார்க்குறேன். பை பை.